Hi friends, hello everyone, welcome back to our channel Ultimate Circle. So, இன்றைக்கி வந்து அழகான ஹோம் ஃபர்னிஷிங்ஸ் அந்த ஹோம் நீட்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரம் ஹோம் சென்டர்லேருந்து. ஸோ இந்த பிரான்ச் வந்து மால் ஆஃப் ஓமனில் உள்ள ஹோம் சென்டர் பிரான்ச்சு. அங்கே எப்போவுமே நிறையா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்ப்ரிங் சீசன் அது அந்த டைம்கிறதுனால இன்னும் நிறையா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ நிறையவே 20% to 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செட்டாக எங்கெல்லாம் அப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சோஃபா வித் அந்த டீ டேபிள் எல்லாமே சேர்ந்த மாதிரி. ஸோ அந்த பெரிய ஃபேமிலிக்கு அந்த பெரிய ஹாலில் அந்த மாதிரி போடுறதுக்கு வித் குஷன்ஸ் அந்த ஸ்மால் பில்லோஸ்னு எல்லாமே சேர்த்து அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மொத்தமாக அந்த ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1756 இருக்கிறது 1100 and 441 அந்த ரேஞ்சு அதில் தான் வருது. ஸோ 600 ரியால்ஸ் கிட்டே நமக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்துச்சு. ஸோ அந்த சோஃபா செட்டு, அது போக நீங்கள் இப்போ செப்பரேட்டாக அந்த டீ டேபிள் மட்டும் வேணும்னாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான செப்பரேட் ப்ரைஸும் போட்டிருப்பாங்க. இது மோஸ்ட்டாக அந்த என்ட்ரன்ஸில் செட்டாக வாங்குறவங்களுக்காக வச்சது. ஸோ 2 இயர்ஸ் வாரண்டியோடவே வரும், லாஸ்ட் சான்ஸ் டு பை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட் மட்டுமே நமக்கு 1.5 lakhs 1.5 லட்சம் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் மட்டுமே வருது. டோட்டல் ப்ரைஸ் வந்து 4 lakhs அப்படி இருக்கும் அந்த சோஃபா செட்டு. அதில் 1 lakh 1.25 lakhs நமக்கு டிஸ்கவுண்ட் வருது. ஸோ அதனால் லாஸ்ட் சான்ஸ் டு பை அப்படின்னு போட்டிருந்தாங்க மொத்தமாக அந்த செட்டை அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு டைனிங் சேர், சிங்கிள் டைனிங் சேரு, அதோடய ப்ரைஸும் 63 rials போட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 12,000 to 13,000 வருது அந்த டைனிங் சேர் மட்டுமே. ஸோ அது அந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேசிங் மேட்டு, அப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் பாட்டு, அதை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரு, அதோட கெப்பாசிட்டி என்ன, காம்போனன்ட்ஸ், அது எல்லாமே ஹைட்டு லென்த்து, அந்த ப்ராடக்டோடவே அழகாக வச்சுருந்தாங்க. இது 1 இயர் வாரண்டியோடு வருது. யூஏயில் தான் வந்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டு இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். ஸோ அது யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சட்டுன்னு வேலை முடிகிற மாதிரியான இன்ஸ்டன்ட் பாட்டு தான் இது. நெக்ஸ்ட் இந்த ஹேங்கிங் ரேக்ஸ், இந்த மாதிரி கிச்சனுக்கு நம்ம ஆர்கனைசிங் ஐடியாஸ், நம்ம ஸ்லாப்லேயே இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அதில் நம்ம திங்ஸ் எல்லாம் டக டகன்னு யூஸ் பண்ணுற மாதிரி ஹேங்கிங் ரேக்கில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரோல்ஸு, நம்ம கிச்சன் டவல்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எங்கேனாலும் அந்த ஹேங்கிங் ரேங்க்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டூரபிள் தான், நம்ம ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு கிடையாது, எடுத்து இன்னொரு இடத்துலையும் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, வுட்டில் வர மாதிரியான பேஸ்கெட்ஸு. இது நிறையவே எல்லா ஷாப்ஸ்லேயுமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸ், அது ரெண்டு எலிஃபெண்ட், அது மதர் அண்ட் பேபி மாதிரி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ 20 rials வருது இது, தான் 4000 rupees. ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா வெயிட்டாகவும் இருந்தது, அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அப்படி வளர்க்கும் போல் நம்ம ஹோமுக்கு என்னென்ன தேவைப்படும் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஆஃபர்லேயும் பழைய ப்ரைஸ் என்ன, நியூ ப்ரைஸ் என்னங்கிறதையும் சேர்த்தே போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைனிங் சேரு, அது என்ன வுட்டு அப்படிங்கிறது, 2 இயர்ஸ் வாரண்டி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருக்குது, அதனால் 17 rials வருது. ஸோ 1500 to 1600 ரேஞ்சில் வரும். இந்த மாதிரி நம்ம டீ போர் பண்ணுறது, காஃபி போர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணுவாங்க இங்கே. அது செட்டாகவே அப்படி கிடைக்கும் மோஸ்ட்லி செராமிக்கில். ஸோ அப்பப்போ அவங்கெல்லாம் அப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மொத்தமாக 1 year 2 இயரில் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டீ பாட்டு வந்து 8 rials வருது. ரொம்ப அழகாக இருந்தது ப்யூர் ஒயிட்டில் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணாலும் டைனிங் டேபிள்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரேட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதில் மினி சைஸும் இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய சைஸு, அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு டிஃபரன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கிச்சன் டவல்ஸ், அது பேரோட சேர்ந்து வருது, 200 rupees வருது ஒரு பேரு. ஸோ ரெண்டு டவல் வந்து 200 rupees அந்த ரேஞ்சில் வருது. இந்த கொலாண்டர் அப்படிங்கிறது நமக்கு எல்லா இதுக்கும் யூஸ் ஆகும் கிச்சனில். ஸோ அது வாஷ் பண்ணுறது, ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அது எப்போவுமே அது அதுலேயுமே டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது, மீடியம் சைஸு, கொஞ்சம் பிக் சைஸும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கிரேட்டரில் வந்து மினி சைஸ் இருந்துச்சு, அதுலேயே பெரிய சைஸ் இருக்குது, 4-sided. அதுக்கு முன்னாடி வந்து 2-sided பார்த்துருப்போம், சின்னதாக இருந்துச்சு, இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ நம்ம பஜ்ஜி போடணுனாலும் சீவுறது சீவிக்கலாம், கிரேட் பண்ணுறது, அது மாதிரி ஹேண்டிலும் வுட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம பிடிச்சி இது பண்ணுறதுக்கு, பிளாஸ்டிக் இல்லாமல். இப்போ கட்டிங் போர்டு செட்டும் அந்த மாதிரி வுட்டில் வர ஆரம்பிச்சிட்டு,
2.9 ரியால்ஸ்க்கு கிடைக்கிது நமக்கு, அதாவது 600 ருபீஸை வருது. அதே இது சாப்பிங் போர்டு நான் ஸ்லிப்பாக இருக்கிறதுக்காகவும் பிபிஏ ஃப்ரீ அந்த மாதிரி நல்ல பிளாஸ்டிக்லேயும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே அதே 600 ருபீஸ் தான் வருது. நமக்கு ஸ்லிப் எதுவும் ஆகாது நம்ம கட் பண்ணும்போதும். பட் இது எந்த அளவுக்கு டியூரபிலிட்டியாக இருந்தது எனக்கு தெரியல. வுட்டு பெஸ்ட்டாக, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட இப்போ கட்டிங் போர்டு கூட வந்துருச்சு. ஸோ எது பெஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 3 பீஸ் பேன் ப்ரொடெக்டர் செட்டு. ஸோ அந்த பேனில் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகனா அது ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் 3 பீஸு சேர்த்து இது பண்ணுறாங்க. நிறைய பேம்பு ப்ராடக்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்ருப்போம். நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹீட் பண்ண வெசலை அப்படி நம்ம அந்த பேம்புல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். முந்தி வந்து டவல் மாதிரி கூட விற்றுட்டு இருந்தாங்க, இப்போ அது பேம்புலேயே வர ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீட் ப்ராடக்ட்ஸை வைக்கிறதுக்கு டேபிளில் அழகாக. அது 1.5 ரியால்ஸ் வருது. 2 ட்ரைவர் செட்டு அது 300 ருபீஸ், 1.5 ரியால்ஸ் தான். ஸோ இப்போ வந்து 1 ரியால் 215, 216 இந்தியன் ருபி வரைக்கும் ஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 ரியால் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 216 ருபீஸ் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ அது ப்ரீவியஸாக பார்த்தது 1.84 ரியால்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அது 200 ருபீஸு. இது வந்து 3.9 இருக்கிறது 3.1க்கு வருது. ஸ்டே ஃப்ரெஷ் கண்டெய்னர் பார்க்கவே சூப்பராக இருக்கு. நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரியும் அழகழகான பார்க்குறதுக்கே சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா அந்த பெப்பர் க்ரஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி 5.9 ரியால்ஸ் தான், 1200 ருபீஸ் கிட்டே வருது. நெக்ஸ்ட் பர்பிள் கலர், அது 4 ஃபுட்டு கண்டெய்னர்ஸு, குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. ஸோ இது 0.7னா 700 பைசா தான் நமக்கு. 1 ரியால்னா தான் 216 ருபீஸ் வரும். ஸோ 700 பைசா தான் அந்த ரேஞ்சில் வருது. நெக்ஸ்ட் இதுவுமே லஞ்ச் பேக்ஸ் கலர் கலராக சூப்பராக இருந்தது. ஸோ 1.5 ரியால்ஸ்க்கு கிட்டத்தட்ட 310 ருபீஸ்க்கு நமக்கு லஞ்ச் பேக்ஸ், நல்லா அழகான லஞ்ச் பாக்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மார்ட்டர் அண்ட் பேஸ்டல், ஸோ அதுலேயே நிறைய டைல்ஸில், செராமிக்ஸ்லன்னா வுட்டில் டிஃப்ரெண்ட் இதில் வச்சுருக்காங்க. இதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1.5 இருக்கிறது இப்போ 1.2க்கு தான் சேல் ஆகுது. 3 ஜார்ஸ் வித் லிட்டோட சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு இது லஞ்ச் பாக்ஸு. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கிட்ஸ் வந்து சாரீஸ் தனியாக தான் வைக்கணும், ப்ளஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சேர்த்து வைக்கணுங்கும்போது இந்த மாதிரி நமக்கு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லஞ்ச் பாக்ஸில். அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, நம்ம எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் சென்டரில் நமக்கு ஃபுல் ப்ராடக்ட்ஸ், அது பெரிய ஷாப்பு. எவ்வளோனாலும் நம்ம சோஃபாவிலேருந்து இந்த மாதிரி கிச்சனில் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு ப்ளஸ் லேம்ப்ஸு. ஸோ எதுனாலும் நம்ம ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க டால் வெரைட்டிஸ்லாம். ஃபஸ்ட் டைம் எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயினரு, அதே 3 செட்டு சேர்ந்தால வருது. ப்ளஸ் அந்த தாலில் போட்டு வைக்கிறதுக்காக அவங்க மசூர் தால், தூர் தால் எல்லாமே போட்டு வச்சே அதுக்கு ஷோ கேஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய் பாய்.